சகல கட்டுப்பாடுகளும் அடுத்த வாரம் தளர்வு, வெளியான அறிவிப்பு. நாடு முழுவதும் 48 மடத்தியாலங்களில் 5 சிறார்கள் உட்பட 11 பேர் மாயம். வடக்கில் சிங்கள மக்கள் குடியேற அனுமதிக்க முடியாது, சரத் வீரசேகர அதிரடி கருத்து. 2023 உயர்தர பரீட்சைக்கான புதிய திகதிகள் வெளியீடு. முல்லைத்தீவு நீதிபதி விவகாரம், அடுத்த கட்ட போராட்டம் ஹர்த்தால். அடுத்த வாரம் முதல் தனியார் வாகனங்கள் தவிர்த்து ஏனைய இறக்குமதிகள் மீதான சகல கட்டுப்பாடுகளையும் தளர்த்த எதிர்பார்த்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே நிதி ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். அத்துடன் இது தொடர்பில் தேவையான உத்தரவுகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் காரணமாக இலங்கை சுங்கத்தின் வருமானம் வெகுவாக குறைந்துள்ளது என்றும், இது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் ஏற்றுமதியை பாதித்துள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சோமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதியில் கடந்த 48 மணித்தியாலங்களில் 5 சிறார்கள் உட்பட 11 பேர் காணாமல் போயுள்ளமை தொடர்பிலான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்துருகிய பிரதேசத்தில் உள்ள மெஹேனி மடத்தில் பணிபுரிந்த 14 மற்றும் 15 வயதுடைய பிக்கு சிறுவர்கள் இருவர், பிபில பிரதேசத்தில் உள்ள பெண்கள் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த 16 வயதுடைய சிறுமிகள் இருவர் கடந்த 3 திகதி முதல் காணாமல் போயுள்ளனர். இந்த 2 பெண்களும் உள்ளூர் பாடசாலையொன்றில் 11 வகுப்பில் படித்த 2 மாணவிகள் ஆவர். இந்த 2 மாணவிகளும் வகுப்பறையில் புத்தக பேகளுடன் பாடசாலையை விட்டு வெளியேறியுள்ளனர். அன்றைய தினம் அவர்கள் இல்லத்திற்கு வராதால் இது குறித்து பிபில போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு பிபில போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்ற இதேவேளையில், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த செல்வநகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய யுவதியொருவரும், கிளிநொச்சியைச் சேர்ந்த 19 வயதுடைய யுவதியொருவரும் இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். யுத்தத்தை தொடர்ந்து வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட 400 அதிகமான பௌத்த தொல்பொருள் சின்னங்கள் அதிகளவானவை தற்பொழுது அளிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் கடும் போக்குவாத சிங்கள அரசியல்வாதியுமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தேசிய கணக்காய்வாளர் அலுவலகம் கோப் குழுவிடம் சமர்ப்பித்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தொல்பொருள் திணைக்களத்தின் சட்டங்களை வடக்கு மாகாணத்தில் நடைமுறைப்படுத்த அந்த திணைக்களத்தினருக்கு அதிகாரம் இல்லை, அச்சுறுத்தல்கள் மற்றும் எச்சரிப்புகள் விடுக்கப்படுவது காரணமாக இந்த நிலை உருவாகியுள்ளது. வடக்கில் இருப்பது வேறு நாடா என நான் கேட்க விரும்புகிறேன். அத்துடன் சிங்கள மக்களுக்கு வடக்கில் குடியேற இந்த அனுமதியும் இல்லை. அவர்களுக்கு அங்கு வாழவே தமக்கான காணியொன்றை வாங்கவோ வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவோ அனுமதி இல்லை. முஸ்லிம்களுக்கும் இதே நிலைதான் என சரத் வீரசேகர் குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை அடுத்த ஆண்டு ஜனவரி 4 திகதி முதல் 31 திகதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். திட்டமிட்ட 2023 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஒத்திவைக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராவதற்கு போதிய கால அவகாசம் இல்லை என ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து பரீட்சைகள் பிற்போடப்பட்டதாக அமைச்சர் அப்போது தெரிவித்தார். 2023 ஆண்டு காப்பகத்து உயர்தர பரீட்சைகள் நவம்பர் 27 திகதி முதல் டிசம்பர் 2 திகதி வரை நடைபெறுவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு நீதிபதி விவகாரத்தில் அடுத்த கட்டம் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்பது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று புதன்கிழமை இரவு தமிழ் தேசிய கட்சிகளான 7 தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் கூடி ஆராய்ந்துள்ளனர். அடுத்த கட்ட போராட்டமாக கேத்தாலை அறிவிப்போம் என சிலர் கருத்து தெரிவித்திருந்த போதிலும், அது தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அடுத்த கட்ட போராட்டம் தொடர்பிலான அறிவிப்பை அறிவிப்போம் என கூறி கூட்டத்தை நிறைவு செய்துள்ளனர். நீதிபதிக்கு நீதி கோரி நேற்றைய தினம் காலை யாழ்ப்பாணத்தில் மனித சங்கிலி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சகல கட்டுப்பாடுகளும் அடுத்த வாரம் தளர்வு, வெளியான அறிவிப்பு. நாடு முழுவதும் 48 மடத்தியாலங்களில் 5 சிறார்கள் உட்பட 11 பேர் மாயம். வடக்கில் சிங்கள மக்கள் குடியேற அனுமதிக்க முடியாது, சரத் வீரசேகர அதிரடி கருத்து. 2023 உயர்தர பரீட்சைக்கான புதிய திகதிகள் வெளியீடு. முல்லைத்தீவு நீதிபதி விவகாரம், அடுத்த கட்ட போராட்டம் ஹர்த்தால்.